அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில், இது செந்தில் வேல் வீச்சு. மோதும் ஓபிஎஸ் இபிஎஸ் முன்னாள் அமைச்சர்களோடு தொலைபேசியில் பேச தொடங்கி இருக்கக்கூடிய சசிகலா, அஇஅதிமுகவில் அடுத்து நடக்க இருப்பது என்ன என்பதைத்தான் பேச இருக்கின்றோம். நமக்கு தெரியும், இது வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ், புதிய தகவல் அப்படின்னு எதுவுமே இல்லை. இதுல நீங்க வந்து அதிமுகவுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் இடையில ஒரு மோதல் போக்கு இருந்து வருவதாக வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் இன்று நேற்றல்ல தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கிறது, நாம் அறிந்த ஒன்றுதான். தேர்தலுக்கு முன்பு யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் ஒரு பெரும் பிரச்சனை இருந்துச்சு. அது குறித்து நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். உள்ளே நடந்தவற்றையும் கூட நமக்கு வந்த நம்மளோட சோர்ஸ் சொன்ன செய்திகளை நான் சொல்லியிருந்தேன். கடும் எதிர்வினைகள் ஆற்றப்பட்டன, கடுமையான மோதல் ஏற்பட்டதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். அப்போ வந்து நமக்கு கிடைத்த செவிவழி செய்திகள் சொல்வது என்ன அப்படின்னா, தேர்தலுக்கு முன்பாக ஒரு ஒப்பந்தம், அது என்ன அப்படின்னா, சும்மா வாய் வழியா வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், ஒருவேளை தோல்வி அடைந்து விட்டால் எதிர்கட்சித் தலைவர் யார் என்று வருகின்ற பொழுது ஓபிஎஸ் என்பதாக ஒரு பேச்சு எழுந்தது அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கிறது. இப்போ எதிர்கட்சித் தலைவரும் எடப்பாடி பழனிசாமியாகவே ஆகிவிட்டார். எதிர்கட்சித் தலைவராக எடப்பாடி பழனிசாமி ஆகிட்ட பொழுது ஓபிஎஸ் வந்து முற்றிலும் கட்சியிலிருந்து பொறுப்புகளிலிருந்து ஓரங்கட்டப்படுவது போன்ற ஒரு தோற்றம் ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு எழத் தொடங்கி இருக்கிறது. இந்த நேரத்துல தான் திருநெல்வேலியில நெல்லை மாவட்டத்தில் நேற்று நீங்க வந்து சுவரொட்டிகள் பரவலாக காணப்பட்டது. அது வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய ஆலோசனைகளை பெறாமல் தன்னிச்சையாக முடிவெடுத்து எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலை சந்தித்ததால் தான் அஇஅதிமுக தோற்றது. இனி வரக்கூடிய காலங்களிலாவது ஓபிஎஸ் உடைய ஆலோசனைகளை பெற்று கட்சியை நடத்த வேண்டும், இல்லை என்றில் தலைமை கழகத்தை முற்றுகையிடுவோம் அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் என்ற பெயரில் ஒட்டப்பட்ட அந்த சோரொட்டி ஒரு பெரும் விவாத பொருளை ஏற்படுத்தியது. இப்போ என்ன அப்படி ஆலோசனைகளை வந்து ஓபிஎஸ் வந்து சொன்னார், எதனால தோல்வி அடைந்தது, ஓபிஎஸ் சொன்ன எந்த கருத்தை அவங்க ஏத்துக்கல என்பது போன்ற வாதங்கள் எழுகின்ற பொழுது ஓபிஎஸ் தரப்புல சில கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. ரெண்டு மூன்று முக்கியமான கருத்துக்கள் அவங்க சொல்றாங்க. ஒன்று வந்து இந்த வன்னியர்களுக்கான 10.5% உள்ளிட ஒதுக்கீடு, அந்த உள்ளிட ஒதுக்கீட்டை தேர்தலுக்கு முன்பாக அவசர அவசரமாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்த காரணத்தினால் என்ன சிக்கல் ஆயிடுச்சுன்னா, இன்ன பிற எம்பிசி லிஸ்ட் இருக்கக்கூடிய சமூகத்தினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவை சேர்ந்த சமூகங்கள், இதனால் வந்து கடும் மன உளைச்சலுக்கும் கோபத்திற்கும் ஆளானார்கள். குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்கொளத்தூரில் சில குறிப்பிட்ட பிரிவினர் வந்து இந்த எம்பிசி கேட்டகரிக்குள்ள வருவாங்க. அப்போ அவங்க தாங்கள் தங்களுடைய மக்கள் தொகைக்கு அடிப்படையில தங்களுக்கும் இது வழங்கப்பட்டிருக்கணும் கோரிக்கை வைத்த நிலையில அதை விட குறைவாக இது வந்து கிடைத்திருக்கிறது. மன்னர்களுக்கு 10.5% கொடுக்கப்பட்டது என்பது தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்று அவர்கள் எண்ண தொடங்கிவிட்டார்கள். அதனால தென் மாவட்டங்கள்ல அஇஅதிமுகவினுடைய மிகப்பெரிய வாக்கு வங்கியில் ஒன்றான முக்கொளத்தூருடைய வாக்கு வந்து இந்த முறை அஇஅதிமுகவிற்கு வராமல் போய்விட்டது, அல்லது மிக குறைவாகவே வந்தது என்பது ஓபிஎஸ் தரப்பு வாதம். ஸோ இதை வந்து அவங்க தொடர்ச்சியா சுட்டி காட்டுறாங்க. அப்புறம் தேர்தல் பக்கத்தில் நெருங்கும் பொழுது வாக்கு வலிமை இருக்குதோ இல்லையோ, ஒரு ஒரு ஒப்பீனியன், ஒரு தோற்றம், ஒரு வலிமையான அணி என்ற ஒரு ஒரு தோற்றத்தை உருவாக்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல கடைசி நேரத்துல தேமுதிகவை வந்து இவங்க கூட்டணிந்து வெளியில் அனுப்பியது அப்படிங்கிறதும், தேமுதிக கூட்டணிந்து விலகியதும் அப்படிங்கிறதையும் கூட, தேமுதிக வெளியேற விட்டிருக்க கூடாது அஇஅதிமுக, தேமுதிகவை ஏதோ ஒரு இடத்துல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தேமுதிகவை உள்ளுக்குள்ள வைத்திருக்கணும், அது வந்து ஒரு ஒப்பீனியனை கொடுத்துருச்சு, இந்த அணி ஒரு பலமான அணி இல்லை என்ற தோற்றத்தை ஏற்படுத்தி விட்டது அப்படிங்கிறதும் ஓபிஎஸ் தரப்புவாதம். அதே போல மிக குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர்கள் அப்படிங்கிற அந்த பெயர் மாற்றுவதில் தொடங்கி அவர்களுக்கான சில விஷயங்கள் வந்து கடந்த ஆட்சி காலத்தில் நடந்துச்சு. அப்போ அந்த கிரெடிட்டை நம்ம வந்து தேர்தல் நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருந்துச்சு. ஆனால் கிருஷ்ணசாமி வந்து அந்த கூட்டணியில் இல்லை, அஇஅதிமுக கூட்டணியில் டாக்டர் கிருஷ்ணசாமி இடம்பெறாமல் போனதும் கூட தேவேந்திர குல வேளாளர்களுடைய ஒட்டுமொத்த வாக்கையும் அறுவடை செய்ய வேண்டிய தருணத்தில் அதையும் வந்து நீங்க வந்து தவற விட்டுட்டீங்க. இதெல்லாம் வந்து ஓபிஎஸ் தரப்பு ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மீது வைக்கக்கூடிய விமர்சனமாக இருக்கிறது. இதெல்லாம் வந்து சிக்கலா இருக்குது, இதனாலதான் நாம தோல்வியை சந்தித்தோம் என்று இவங்க ஒரு தரப்பு வாதம் வைக்கிறாங்க. இப்ப இனியாவது நீங்க வந்து இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, இவருடைய ஆலோசனைகளை கேளுங்கள் என்ற இடத்திற்கு வந்து அவர்கள் நகர தொடங்கியிருக்கிறார்கள். இன்னைக்கு அதற்கு எதிர்வினையா எடப்பாடி பழனிசாமி தரப்பிலும் அவருடைய ஆதரவாளர்கள் என்ற பெயரில் சிலர் வந்து சோரொட்டி ஒட்டியதாக செய்திகள் வந்ததையும் நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அதுவும் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். இந்த இன்பிட்வீன் கேப்ல தான் அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இவங்க சைட்ல ஒரு பக்கம், திருமதி வி கே சசிகலா அவர்கள் அடுத்த கட்டமும் என்ன செய்யறாரு அப்படிங்கிறத சொல்வதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி தரப்புல என்ன மாதிரியான ஒரு பார்வை இருக்குது, அல்லது அவருடைய ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதரவாளர்களுடைய மனநிலை என்னவா போயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஜகவோடு ஒரு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தியதும் பாஜகவோடு அஇஅதிமுகவை கொண்டு போய் தள்ளியதும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட
ஓபிஎஸ்ஸால தான் அது நடந்துச்சு. ஓபிஎஸ் மட்டும் அன்னைக்கு தர்மயுத்தம் அந்த மாதிரியான பிரச்சனைகளை பண்ணல, ஓபிஎஸ் வந்து இடம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா நம்ம பாஜகவை இவ்வளவு தூரம் அனுமதித்திருக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்காது. ஸ்ட்ராங்கா நின்று கொஞ்சம் அப்போஸ் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு பாஜக வந்து அஇஅதிமுகவினுடைய அஇஅதிமுகவை இயக்குவதே பாஜக தான் என்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டு விட்டது பொதுமக்கள் மத்தியில. மிக குறிப்பாக இந்த அலையன்ஸ் நேரடியாகவே அலையன்ஸ் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. இந்த அலையன்ஸால என்ன சிக்கல் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள், கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியருடைய வாக்குகள் ஒரு விழுக்காடாவது வந்து அஇஅதிமுக அணிக்கு பெருப்புமா போயிருக்குமா கிடைத்திருக்குமா என்பது சந்தேகம்தான். இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரவாளர்கள் அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தோட ஒரு பார்வையோடு அணுகிறாங்க. அப்போ இந்த சிக்கலை கொடுத்தது வந்து ஓபிஎஸ் தான். அவருடைய மகனுக்கு மத்தியில் முக்கியத்துவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் தனக்கு கட்சியில முக்கியத்துவம் பெறணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவர் வந்து டெல்லி தலைமையோடு காட்டிய இணக்கம் அப்படிங்கிறது நமக்கு பெரிய சிக்கலை கொடுத்துருச்சு அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களுடைய கருத்தா இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளும் இப்படி ஒரு கருத்து மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரத்துல வரக்கூடிய திங்கட்கிழமை வந்து 14ஆம் தேதி அவங்க வந்து அஇஅதிமுகவினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதுல துணைத்தலைவர், எதிர்கட்சி துணைத்தலைவர் யாருன்னு தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார். அதே போல வந்து கொறடா யாருன்னு தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி இருக்கிறது. பார்க்கலாம், துணைத்தலைவர் ஒருவேளை ஓபிஎஸ் ஆக இருக்கக்கூடும், கொறடா தனபால் போன்றவர்களாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் கிடைக்குது. அது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத செய்தி, எந்த அளவுக்குன்னு பார்க்கலாம். அது இந்த இன்பிட்வீன் கேப்ல தான் திருமதி வி கே சசிகலா அவர்கள் தொண்டர்களோடு உரையாட ஆரம்பித்தார், தொண்டர்களோடு அலைபேசியில் அழைத்து பேச ஆரம்பித்தார். என்ன பண்றது, நான் என்ன பண்றது, அவங்க இப்படி இந்த தோல்வி காரணம் அவங்கதான், அவங்க யார் பேச்ச கேட்டாங்க என்று அவர் வந்து இந்த தோல்வி எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் ஏற்பட்ட தோல்வி, ஆனா நம்ம அப்படி விட்டுறக்கூடாது, இந்த கட்சி கண்ணு முன்னாடி அழியறதை விட்டுறக்கூடாது, நாம் இந்த கட்சியை திருப்பி மீட்டெடுக்கும், நான் நிச்சயம் வருவேன் என்று அவர் தொண்டர்களோடு உரையாடி அதை பதிவும் செய்து அந்த ஆடியோவை ஊடகங்களுக்கு கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். இதுல முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் அவர்களோடும் அவர் வந்து நேற்று உரையாடிய செய்தி பார்த்தப்போ, ஒரு முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகளோட எல்லாம் அவர் வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சாரு, உரையாடத் தொடங்கி விட்டார். இப்ப ஓபிஎஸ் இபிஎஸ் இருவருக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மோதல் போக்கு அல்லது இந்த ஒரு பனிப்போர் என்பது அதிகரிக்குமே என்று சொன்னால், அடுத்த கட்டத்துக்கு நகருமே என்று சொன்னால், திருமதி வி கே சசிகலா அவர்கள் இன்னும் ஈஸியா அப்பர் ஹேண்ட் எடுக்க முடியும், அதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனா வழக்கம் போல முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல அஇஅதிமுக இனி சசிகலா அவர்களுக்கு இடமே கிடையாது, பொதுச் செயலாளர் இதுவே பேச்சே கிடையாது, நிரந்தர பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான், இந்த இரட்டை தலைமையோடு கட்சி சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது, இனியும் இயங்கும் என்று அவர்கள் மீண்டும் மீண்டும் ஊடகங்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் நிலைமை அத்துணை சுமூகமாக இல்லை என்பது நிதர்சனம். அதே சமயத்துல திருமதி வி கே சசிகலா அவர்கள் அப்பர் ஹேண்ட் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டா, இந்த நிமிடம் நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடத்திலிருந்து நான் சொல்றேன், என்னுடைய யூகமும் என்னுடைய கணிப்பும் அதற்கான வாய்ப்பும் மிக 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 குறைவு. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, அரசியல எப்பவுமே யாரை நீங்க தலைமைக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வெற்றி பெற்றவர்களை தான் கூப்பிடுங்க, நீங்க வெற்றி பெற்று ஏதாவது நிரூபிச்சு காட்டிருக்கணும் அப்ப நீங்க வந்து வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லா இடத்துலயும் அதான வாய்ப்பு. அப்ப நீங்க இந்த தேர்தலில் திருமதி வி கே சசிகலா அவர்கள் வெறும் பார்வையாளராகத்தான் பங்கு பெற்றார், தேர்தல் அவர் வந்து எந்த இடத்துலயும் தன்னுடைய கான்ட்ரிபியூஷன் செய்யவே இல்லை. ஒருவேளை திருமதி வி கே சசிகலா அவர்கள் அமமுக சார்பு எடுத்து அவர் வந்து களத்துல இறங்கி ஒரு 10 MLAவோ 15 MLAவோ அவங்க தரப்புல வெற்றி வாகையை சூடி, நீங்க கணிசமான வாக்கு சதவீதத்தையும் உயர்த்தி காட்டி பாருங்க உண்மையான அஇஅதிமுக தொண்டர்கள் எங்கள் பின்னால்தான் இருக்கிறார்கள் என்று ஒருவேளை அந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கியிருப்பாரு என்று சொன்னால், நீங்க வந்து எனக்கிட்ட அந்த பொறுப்பை கொடுங்க என்று மீண்டும் அவர் கிளைம் பண்ணுவதற்கு வசதியாக இருக்கும், தொண்டர்களும் அதை வந்து நம்புவாங்க. ஆனா அந்த மாதிரியாக எதையுமே இல்லாம ஒரு இடத்துல கூட அவங்க வெற்றி பெறல, அமமுக ஒரு இடத்துல வெற்றி பெறல, அமமுகவிற்கும் திருமதி வி கே சசிகலா அவருக்கும் என்ன தொடர்பு என்று கேட்கலாம், ஆனாலும் நேரடியாக தொடர்பு இல்லை என்று சொன்னாலும் அமமுக தான் அமமுகவினுடைய அமமுக இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் தான் சசிகலா ஆதரவாளர்கள் இன்னைக்கு தேதியில, அதான் ஃபேக்ட், அதான் நிதர்சனம். அப்போ அதை அவர் செய்ய தவறிவிட்டார், தன்னை ஒரு வலிமையான தலைவியாக நிரூபிக்க வேண்டிய பொறுப்புங்கிறது தேர்தல் அரசியலமா இருந்துச்சு. ஜே அணி ஜானி என்று அஇஅதிமுக பிரிந்திருந்த பொழுது ஏன் ஜெயலலிதா அவர்களால் அப்பர் ஹேண்ட் எடுக்க முடிஞ்சுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜே அணி சேவல் சினத்திலும் ஜா அணி அதாவது ஜானகி அம்மையாருடைய அவருடைய அணி வந்து ஜோடிப்புறா, அதாவது ரெட்டைப்புறா என்று அவங்க வந்து அன்னைக்கு இரட்டையிலே என்பது போலவே வரணுங்கிறதுக்காக ரெட்டைப்புறா, இன்னைக்கு இவங்க வந்து ரெட்டை கம்பம்னு வச்சாங்க தெரியுமா, இரட்டை மின் கம்பம் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பா, அந்த மாதிரி வந்து இவங்க வந்து ரெட்டைப்புறா என்று சொல்லி பிரச்சாரம் செய்தார்கள். அந்த தேர்தலில் திமுக ஆட்சியை பிடித்தது, ஆனால் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்தார், எதிர்கட்சி தலைவிக்கான பொறுப்பு வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு கிடைத்தது. ஜா அணியில ஒரே ஒருவர் தான் வெற்றி பெற்றார், பி எச் பாண்டியன்.
மற்ற யாரும் வெற்றி பெற முடியவில்லை, ஜெயலலிதா அவர்களுடைய ஆதரவாளர்கள் சேவல் சின்னத்தில் நின்றவர்கள்தான் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு சொன்னா, அப்ப ஜானகி அம்மையார் என்ன செஞ்சாங்க, நீங்களே இனிமே பாத்துக்கங்க, கட்சியை நீங்க வச்சுக்கோங்க, இரட்டலை சின்னத்தையும் உங்களே வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த மெர்ஜி நடந்துச்சு. இப்ப தேர்தல் அரசியலில் தன்னை நிரூபித்து காட்டினார் சொல்லி ஜெயலலிதா அவர்கள். அந்த மாதிரியான ஒன்றால் அவரால் அன்னைக்கு அப்பரஹண்ட் எடுக்க முடிஞ்சுது. அப்படி ஒரு வாய்ப்பு டிடிவி தினகரனுக்கும் திருமதி வி கே சசிகலா அவர்களுக்கும் இந்த கடந்த பொதுத் தேர்தலில் கிடைச்சது. ஆனால் அவர்கள் அதை செய்தார்களா அப்படிங்கிற கேள்வியும் இங்கே நிற்கிறது. அது தேர்தல் முடிவுகளின் மூலம் உங்களுக்கே தெரிந்த ஒன்றுதான். ஆக இதுதான் அஇஅதிமுக நடந்து கொண்டிருக்கிறது. என்னோட பார்வையில் எது எப்படி ஆகினும் அஇஅதிமுக போன்ற இயக்கம் ஒரு இங்க இருக்கக்கூடிய விமர்சனங்கள் நிறைய நம்ம வைக்கிறோம். அந்த விமர்சனங்களையும் தாண்டி அவர்கள் செய்ததும் இந்த மண்ணில் நிறையவே இருக்குது. குறிப்பாக 69 விழுக்காடு இடஒதுக்கீடு, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டுக்குள்ள கடந்த அரை நூற்றாண்டுகளாக இந்த இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு இடையிலான மாறி மாறி வந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சி அப்படிங்கிறது எந்த அளவிற்கு போதாமைகளும் குறைபாடுகளும் இருக்கிறதாக நம்ம சுட்டி காட்டுகிறோமோ அது உண்மையோ அதே அளவிற்கு இந்த இருவராலும் தான் இங்கே நடைபெற்ற வளர்ச்சிகளுக்கும் இந்த இருவரும் தான் சொந்தம். இந்த இருவருக்கும் தான் வந்து நம்ம வந்து அதில் பங்கு கொடுக்கணும். அதில் யார் கூடுதலாக குறையா பண்ணாங்கிறது இன்னொரு வாரத்தில் வச்சுக்கலாம், அது வேற ஒரு வாதம். ஆனால் இருவருமே அதை செய்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பட்சத்தில் அஇஅதிமுக என்ற இயக்கமோ அல்லது கட்சியோ முற்றிலும் வாஷ் அவுட் ஆகுறதுங்கிறது, அதான் முற்றிலும் இல்லாமல் போவது அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய அரசியல் கள நிலவரத்திற்கு உகந்ததாக இருக்காது. ஏன்னா அந்த இடத்துல யார் வந்து உட்காருவாங்க அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் அதற்காகத்தான் காத்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்போ அந்த வாய்ப்பை அந்த இடத்தை அஇஅதிமுக அவர்களுக்கு கொடுத்து விடக்கூடாது அப்படிங்கிறதையும் சேர்த்து நாம் இங்கே கவனத்தில் எடுத்துக்கொண்டு தமிழக அரசியல் களம் என்பது என்னவாக இருந்ததோ அது சிறப்பாகவே இருந்தது, அதில் போதாமைகள் இருந்தன, குறைபாடுகள் இருந்தன, அதையும் தாண்டி மற்ற மாநிலங்கள் ஒப்பிடுகிற பொழுது அது மேம்பட்டதாக இருந்தது, அது இன்னும் மேம்படுத்தப்பட்டு அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும் என்பதே நம்முடைய விருப்பமாக இருக்கிறது. அந்த விதத்தில் அஇஅதிமுகவுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக பேசி தீர்க்கப்படட்டும், தீர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி நிறைவு செய்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில், நன்றி.